அனைவருக்கும் வணக்கம். குழந்தைகளே, சுவையான உணவு பாடத்திலிருந்து பல பகுதிகளை பற்றி நீங்கள் அறிந்திருப்பீர்கள். எதை சாப்பிட வேண்டும், எதை சாப்பிடக்கூடாது, எவற்றையெல்லாம் எப்படியெல்லாம் சாப்பிட வேண்டும், அரிசி கடந்து வந்த பாதை அனைத்தையும் அறிந்திருப்பீர்கள். இறுதியாக மதிப்பீடு பகுதிக்கு நாம் வந்திருக்கிறோம். மதிப்பீடு என்பது நீ அறிந்த பாடத்திலிருந்து, பாடப்பகுதியிலிருந்து படங்களின் வாயிலாக சின்ன சின்ன கேள்விகள் படங்களை இணைக்கப் போகிறாய். இப்பொழுது நீ பார்க்கப்பது அரிசி, வெள்ளையாக இருப்பது அரிசி, அதன் அருகில் இருப்பது கோதுமை, கீழே அதன் கீழே இருப்பது ஒரு எழுதுகோல். அதாவது இதில் பொருந்தாதது எது என்பதுதான் கேள்வி. அதாவது அரிசி என்பது ஒரு தானியம், கோதுமையும் ஒரு தானியம், அது இரண்டுமே உணவுப் பொருள். எழுதுகோல் என்பது நீ பென்சில் நோட்டில் எழுதக்கூடிய ஒரு பொருள். இதில் பொருந்தாதது எது என்றால் இந்த எழுதுகோல் தான் பொருந்தாதது. இதே போல உன்னுடைய பாட புத்தகத்தில் அரிசி, பருப்புகள், பருப்பு வகைகள் படங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. அதை கண்டறிந்து பொருந்தாதவற்றை வட்டமிட வேண்டும். மதிப்பீடு பகுதிக்கு நாம் இப்பொழுது செல்வோம். மேலே நாம் உண்ணக்கூடிய பூக்களை மட்டும் வட்டமிட வேண்டும். ரோஜாப்பூ, வாழைப்பூ, இது ஒரு வகையான பூ. காலிஃப்ளவர், இது சாப்பிடக்கூடிய பூக்களை மட்டும் நாம் வட்டமிட வேண்டும். நம்ம எதை செய்து சாப்பிட முடியுமா? முடியாது. இதை நம்ம அம்மா குழம்பு வச்சு தருவாங்க. அப்போ இதை என்ன செய்யணும்? வட்டமிட வேண்டும். இதை நம்ம பூவை சாப்பிட முடியாது. இது காலிஃப்ளவர் வறுவல் உனக்கு மிகவும் விருப்பமான ஒரு உணவுப் பொருளாக இருக்கும். அப்பொழுது இதை நாம் இந்த இரண்டு பூக்களை மட்டுமே நாம் உண்ணுவோம். அப்போ இந்த இரண்டு பூக்களை மட்டுமே வட்டமிட வேண்டும். அடுத்து கீழே உனக்கு அப்பொழுது நாம் பார்த்தோம் அரிசி, மீன், முட்டை. அரிசியிலிருந்து என்னென்ன உணவுப் பொருட்கள் தயாரிக்கிறோம், மீனிலிருந்து என்னென்ன, முட்டையிலிருந்து, அதை சரியான படத்துடன் இங்கு இணைக்க வேண்டும், கோடிட்டு இணைக்க வேண்டும். இப்பொழுது அரிசி என்று எடுத்துக்கொண்டால் ஆப்பம். அதே போல் ஒவ்வொரு படத்தையும் கவனமாக உற்று நோக்கி அந்த பகுதி பொருட்களோடு நீ அந்த படத்தை இணைக்க வேண்டும். உன்னுடைய பாட புத்தகத்தில் பொருந்தாதவற்றை கண்டறிந்து வட்டமிடு. இது கத்தரிக்காய், கேரட், மாதுளம்பழம், இதில் எது பொருந்தாதது? இரண்டு காய்கள் உள்ளது, பொருந்தாதது மாதுளம்பழம். அப்படி என்றால் இந்த மாதுளம்பழத்திற்கு வட்டமிட வேண்டும். இதே போல் ஒவ்வொன்றையும் உற்று நோக்கி பொருந்தாதவற்றை பட பார்த்து மற்றதை வட்டமிட வேண்டும். அடுத்து இங்கு சரியான செயலும் தவறான செயலும் கொடுக்கப்பட்டுள்ளது. தவறான செயலை அதற்குரிய சரியான செயலுடன் கோடிட்டு இணைக்க வேண்டும். அதாவது இங்கு என்ன செய்கிறார்கள் என்று பார். இந்த படத்தையும் உற்று நோக்கி, இந்த படத்தையும் உற்று நோக்கி தவறான செயலுக்கு அதற்குரிய சரியான செயலை நீ கோடிட்டு இணைக்க வேண்டும். இந்த மதிப்பீடு பயிற்சிகளை செவனே செய்து நீ பயிற்சி செய்தேயானால் நிச்சயமாக உனக்கு எந்த ஒரு செய்தியும் மறப்பதற்கு வாய்ப்புகள் கிடையாது. மதிப்பீடை செய்து மிஸ்ஸுக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுங்கப்பா. மிக்க நன்றிப்பா.